ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி டம்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவள் பார்பி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஹாப்பி டம்மிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக காட்டும். பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து முந்திரியும் கிரேப்ஸும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி, பாதாம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தாங்க. நான் இன்றைக்கி 4 முந்திரியும் கொஞ்சோண்டு கிரேப்ஸும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிரேப்ஸ் கொஞ்சம் உப்பி வரும், உப்பி வந்தோடனே இதை எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து செகப்பவுல் எடுத்திருக்கேங்க, 1 கப் செகப்பவுல். நீங்கள் எந்த அவல் வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் செகப்பவுல் எடுத்ததுனால இதை ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. நீங்கள் நார்மல் அவல் தான் எடுத்திருக்கீங்க, அந்த ஃப்ளாட்டன்ட் அவல் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் செகப்பவுல் எடுத்ததுனால இதை ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்த அவல் தான், 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெய்யில் இந்த மாதிரி நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்துடும் அந்த அவல்லாம். இப்போ இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க. இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி 1 கப் அவல் எடுத்திருக்கேன் இல்லையா. 1 கப் அவலுக்கு நம்மளுக்கு 1/4 கப் வந்து கடலை மாவு தேவைப்படுங்க. 1/4 கப் வந்து கடலை மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிட வேண்டாம், டக்குன்னு இதை வந்து கருகின மாதிரி ஆகிடும். ஸோ சிம்லேயே வச்சு இதை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நெய்யோட நல்லா வாசமாக வரும், இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும் கடலை மாவு. நல்லா வந்து உடச்சி உடச்சி விட்டுடுங்க, கட்டி கட்டியாக இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுடுங்க. உடச்சி விட்டுட்டு இதில் 1/4 கப் வந்து நம்ம திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை திருவி தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கட் பண்ணியெல்லாம் சேர்க்க முடியாது, இந்த டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் அப்படி சேர்க்க முடியாது. நல்லா திருவி இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதே ஒரு 2 நிமிஷத்தை வந்து நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காவை கொஞ்சம் அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டோடனே இதுக்கு வந்து 1 கப் வந்து நான் இன்றைக்கி பால் சேர்த்துருக்கேங்க. பால் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம ஹையிலே வச்சுக்கலாம், ஹையில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அது கொஞ்சம் இந்த கெட்டி கெட்டியாக ஆகாமல் பார்த்துக்கோங்க. உடச்சி உடச்சி விட்டுருக்கேன் அந்த கடலை மாவுலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக வந்துடும். கெட்டியாக வந்தோடனே 2 ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேன், அந்த 2 ஏலக்காயையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அவளையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம இதுக்கு வந்து இன்னும் சர்க்கரை சேர்க்கலைங்க இதுக்கு, இந்த டிஷ்ஷுக்கு. நான் இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன், அதனால தான் நான் கடைசியாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா பாலோடு சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி திரிஞ்சு வந்துடும்ன்றதுனால அவள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பால் சேர்க்கும் போதே நீங்கள் சர்க்கரை வந்து 1/2 கப் சேர்த்துடலாம். ஒயிட் சுகர் சேர்க்குறீங்கன்னா 1/2 கப் அப்போவே சேர்த்துடலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்ததுனால பாலோடு சேர்க்க முடியாது, திரிஞ்சிரும்ன்றதுனால கடைசியாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து கிண்டி விடுறேங்க. இப்போ இது கூட 1/2 கப் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம், விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு 1/2 கப் வந்து பாலே கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஆனால் சர்க்கரை சேர்த்திங்கன்னா பால் சேருங்க, நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா தண்ணியே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து எல்லாம் கலந்து வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். இதை மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல தண்ணியெலாம் பால்லாம் சூண்டி இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஆகி எல்லாம் சேர்ந்து வரும், ஒரு கலவை மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை இறக்கிடலாங்க, ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே அடுப்பில் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு நெய் தடவி வச்சுக்கலாம். நெய் தடவி வச்சுட்டு ஒரு ஓரமாக வந்து அதை வந்து சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம இது வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் மொத்த மொத்தமாக தான், பர்பி மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் மொத்தமாக வேணும் நம்மளுக்கு, இதை ரொம்ப ஃப்ளாட்டாக ஆக்க முடியாது. அதனால் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வந்து மொத்தமாக வர வரைக்கும் ஒரு சைடாக நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மேலே வந்து லைட்டாக நாட்டு சக்கரை தூவி வச்சுருக்கேன், சூடாக இருக்கும் போதே லைட்டாக தூவி விட்டேன், நல்லா உருகி வந்திருக்கு. சும்மா பார்க்க ஷைனிங்காக நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தூவி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட பர்பி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்கொயர் ஷேப்லேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ரவுண்ட் ரவுண்டாகவும் நான் நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன்.
உங்களுக்கு எது மாதிரி இந்த மாதிரி விருப்பம்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரவுண்ட் வந்து நீங்கள் அதான் ஒவ்வொரு பால்ஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துர்லாம் பசங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.